வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி நம்ம ஒரு மருந்து உணவாகிறத பார்க்குறோம். மூக்கரட்டையை வச்சு ஒரு டீ செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது மூக்கரட்டை டீ. அதை வந்து வடமொழியில் புனர்னவான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரெட் ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு டீ போடுறோம். இது இந்த டீனால் யூரினில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆக, கிரியாட்டின் லீக்கேஜ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அது குறையும், இல்லாட்டி அதிகமாகாமல் ஸ்டேபிளாக வச்சுக்கிறோம். நாங்கள் யூஸ் பண்ணி பயனடைஞ்சது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அளவு புனர்னவா எடுத்துக்கிறணும், மூக்கரட்டை செடி எடுத்துக்கிறணும், வேரோடு எடுத்துக்கலாம். இதோட கிளியரான ஃபோட்டோவை நான் வீடியோவில் போடுறேன். எடுத்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு. சோம்பு ஏற்கனவே உப்புச்சத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. சோம்பில் கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம்னாலே வயிற்றை சீர்படுத்துறதுன்னு அர்த்தம், அதனால் ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஒரு நாலஞ்சு மிளகு, அடுத்து வெந்தயம். நமக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் எதனால் வருதுன்னா, ஒரு பெர்சனுக்கு வந்து, ஒரு மனுஷனுக்கு வந்து சுகர், ப்ரெஷர், உப்புச்சத்து மூணுமே நார்மலாக இருந்தால் ப்ரோட்டீன் லீக்கேஜ் வராது. இந்த மூணையுமே கண்ட்ரோலில் வச்சுருந்தா ப்ரோட்டீன் லீக்கேஜ் குறைஞ்சிரும். அதனால தான் நம்ம இது சுகருக்கு நல்லது வெந்தயம், வயிற்றுக்கு கிருமிகள் தடுக்கிறது வந்து மிளகு, வயிற்றை சீர்படுத்துறது வந்து இது சீரகம். சோம்பு வந்து சோடியத்தின் அளவை குறைக்கும், உப்புச்சத்து அளவை குறைக்கும். அதனால் இதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு மூக்கரட்டைக்கு இந்த தவிர யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை தடுக்கிற சத்தும் இருக்குது. அதனால் இந்த டீயை இப்போ நம்ம போடலாம். பொதுவாகவே ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து சுகர் பேஷண்ட்க்கு ஜாஸ்தியாக வரும், அதனால் நம்ம இதில் எந்த இனிப்பும் சேரலை. இதை மட்டும் நம்ம கொதிக்க வச்சு செய்கிறோம். ரெண்டு டம்ளர் அளவு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ரெண்டு டம்ளர் இருக்கிற அளவு தண்ணீர் வந்து ஒரு டம்ளராக குறையிற வரையும் வற்றணும். அதோடு இந்த கலரும் சேஞ்ச் ஆயிரும், இந்த இலையோட கலர் வந்து இந்த தண்ணீரில் இறங்கவும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அதை வடிகட்டி சாப்பிட்லாம். டீ நல்லா வற்றி கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். விஷயம்னா என்ன, நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் இதோட சைட் எஃபெக்ட் பாதிக்காது. உங்கள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னியில் வந்து ப்ரோட்டீன் கிரியாட்டின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து சாப்பிட சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம், நம்பிக்கையாக சொல்லலாம். இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. சாதாரணமாக சுகர் பேஷண்ட்டே நீ இதை சாப்பிட்டு வந்தாலும் மற்ற பாதிப்புகள், அடுத்து வரக்கூடிய ப்ரோட்டீன் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கக்கூடிய சத்தும் இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள் கை ப்ளஸ் கிச்சன் சேனலை.